பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய அப்பா மிக மிக அன்பான அப்பா, அது தெரியும்ல. நம்ம தினம்தான் தியானிக்கிறோமே, அவருடைய அன்பை தான் அதிகமாய் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்ம அப்பாவுடைய அன்பு எப்படின்னா, நம்ம கையை அவர் பிடிச்சிருப்பாரா? அப்போ அது எவ்வளவு ஒரு உறுதியான அன்பு பாருங்கள். அதை தாவீது எப்படியாய் பாடுகிறார்? சங்கீதம் 139:9-10 வசனங்கள். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். இதோட அர்த்தம் என்ன? விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து நான் பறந்தாலும்னு சொல்றாரு தாவீது. தாவீது தான் தேவனுடைய அன்பை ரொம்ப அதிகமாக புரிந்து கொண்ட ஒரு தேவ மனுஷன். விடியற் காலத்தில் என்ன நடக்கும்? சன் சூரியன் உதிச்சு அதனுடைய வெளிச்சம் வந்து அப்படி வேகமாக போகும், கிழக்கில் இருந்து மேற்கு வரை. அதே போல நான் அந்த வெளிச்சத்தை போல அவ்வளவு வேகமாய் நான் ஓடினாலும் அப்படின்னு சொல்றாரு. அந்த வெளிச்சத்தை தொடர்ந்து நீர் என்ன செய்வீர்? என்னை பிடித்து கொள்வீர். வெளிச்சம் மாதிரி வேகமாய் ஓடினாலும் நான் உம்முடைய கைக்கு தப்ப முடியாது. அடுத்து சொல்றாரு, சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும். வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், யோனா தீர்க்கதரிசி தப்பி ஓடி தங்க நினைத்த அந்த இடத்தை குறித்து தான் தாவீது பாடுகிறார். அந்த இடம்தான், நான் சமுத்திரத்தின் கடையாந்திரம், மத்திய தரைக்கடலின் கடைசி முனை, அங்க போய் நான் தங்கினாலும் கூட என்னாகும்? உங்க கை என்ன பிடிக்கும், உங்க கை என்ன பிடிக்கும். எவ்வளவு ஒரு அன்பு பார்த்தீர்களா? உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். உம்முடைய வலதுகரம் என்னை பிடிக்கும், உமது கை என்னை நடத்தும். நடக்க சொல்லி தாரும் அப்படி பாடுறோம்ல, அவர் நம்ம கையை பிடிச்சு என்ன செய்வாரா? நடத்துவாரா? அவர் நம்ம கையை பிடிச்சா நம்ம விழவே மாட்டோம், தப்பி போக முடியாது, தவறு நடக்க முடியாது, குழியில விழமாட்டோம், பாதம் மாறாது. அதனால் நம்ம அப்பாவுடைய கை நம்ம பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அந்த அன்போடு அந்த சந்தோஷத்தோடு கூட நம்ம தினம் என்ன செய்யணும்? தைரியம் கொள்வோம், தைரியமாக இருப்போம். பிரியமானவர்களே, அவருடைய கரத்தின் வலிமை நம்மை முற்றிலும் பாதுகாத்து கொள்ளும், நமக்காக யாவையும் செய்து முடிக்கும். உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் நல்ல ரட்சகா நாதா, ஆவியானவரே, அன்பு தெய்வமே, ஐயா விடியற் காலத்து வெளிச்சம் போல நான் ஓடி போனாலும், உம்மை விட்டு ஒருவேளை தூரமா போனாலும் கூட உம்முடைய கை என்னை பிடிக்கும், உமது வலதுகரம் என்னை பிடிக்கும், உமது கரம் என்னை நடத்தும். சமுத்திரத்தின் கடையாந்திரத்துல போய் தங்கினாலும் நீர் என்னை பின்தொடர்ந்து வந்து என்னை பற்றி பிடித்து கொள்வீரப்பா. இன்னைக்கு ஒருவேளை ஜபிக்கலை, இன்னைக்கு ஒருவேளை வேதம் வாசிக்கலை அப்படிங்கிறதுனால நீர் என்னை விட்டு விலகவே மாட்டீரப்பா, கூடவே இருக்கிறீர். உமக்கு நன்றி. காரியங்களெல்லாம் பார்த்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.